வணக்க நண்பர்களே, நான் உங்கள் முருகன். நம்ம சேனலா நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா உங்க நண்பருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சுயம் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துது. நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, இப்போ கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் அந்த சுயம்னு ஒரு வெப்சைட்டு. இதில் ஆன்லைன் கோர்சஸ், இதில் நிறையா கோர்சஸ் இருக்கும். இன்ஜினியரிங் கோர்சஸ் அண்டு ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அந்த கோர்சஸ், எல்லா கோர்சஸும் நடக்கும். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதான் அந்த வெப்சைட்டு. இதில் எல்லாம் ஐஐடி, அப்போ என்பிடிஎல், யுஜிசி, இப்படி எல்லா இன்ஸ்டியூட்டும் நடத்துது. பெஸ்ட்டு கிளாஸ் இன்ஸ்ட்ரக்டர், வீக்லி அசைன்மெண்ட்டு தினமும் சப்மிட் பண்ணோம். அப்போ ப்ரொசீட் எக்ஸாம் நடக்கும். எஸ்ஏ கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர், இது இந்த மார்க்ஸ் எல்லாம் கிரெடிட் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எது எந்தெந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் வந்து ஆர்டினோ பற்றி என்ரோல் பண்ணியிருக்கேன், அதை தான் இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் அந்த சேனலில் வெப்சைட்டோட இன்ட்ரோடக்ஷன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதான் அந்த வெப்சைடு. நல்லா இதில் இப்போ ஜாயின் இல்லை லாகின் ஒரு இல்லை சைன் இன் ரிஜிஸ்ட்ரேஷன், நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், அதனால் லாகின் பண்ணுதேன். இல்லை சைன் இன் கொடுங்க, அதில் உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருக்கும், உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடிச்சோம், உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணுங்கள், அது சைனிங் பண்ணிடும். அடுத்தது இதான் நான் என்னோடய யூசர் ஐடி சைனிங் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இப்போ ஆல் கோர்சஸ் இருக்கும், ஆல் கோர்சஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணோன்னே இந்த வெப்சைட்டோட எல்லா கோர்சஸும் காமிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது, அதனால் நேராகும், கொஞ்சம் அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த வெப்சைடு. இதில் எல்லா கேட்டகரியும் இருக்கும், கோர்ஸோட கேட்டகரி. இதில் ஆக்ட், அடுத்து எஜுகேஷன், லா, மேனேஜ்மெண்ட்டு, இப்படி நிறைய இன்ஸ்டியூஷனுக்குள்ளதோட லிங்க் இருக்கும். கோர்சஸ் அவங்க சென்ட் பண்ணுவாங்க, கோர்சஸ் அதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எந்த கோர்சஸ் பிடிச்சிருக்கோ, உங்கள் திறமைக்கு ஏற்ற கோர்சஸ், சிலவங்களுக்கு பெயிண்டிங் இருக்கும், அந்த பெயிண்டிங் ரிலேட்டடாக உள்ள கோர்சஸ் படிங்க. சிலவங்களுக்கு ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக உள்ள கோர்சஸ் படிக்கலாம். C++, ஜாவா, பைத்தான், இப்படி நிறைய கோர்சஸ் இருக்கும், அதை சூஸ் பண்ணி படிக்கலாம். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான், சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ பைத்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இல்லை சுயம்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வெப்சைடு இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே நடக்கு. இல்லை கீழே பாருங்கள், MHRD மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு அமைப்பே இந்தியாவில் இருக்குது. அந்த அமைப்பு கீழே தான் இந்த சுயம்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் நடக்கு. இதில் எல்லா கோர்சஸ் இருக்கும். இதான் வந்துட்டு இதான் அந்த ஆல் கோர்சஸோட பேஜ். இந்த பேஜில் தான் எல்லா கோர்சஸ் இருக்கும். இது வந்து அப்கமிங் கோர்ஸ்னால் பக்கத்தில் இருக்கும், இது வந்து நான் ஆன் கோயிங் கோயிங் ஆன் கோர்ஸ், இப்போ நடந்துகிட்ருக்க கோர்சஸ்ஸு. இதான் அந்த வெப்சைடு. இதில் நிறைய கோர்சஸ் இருக்கும், உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ் பிடிக்கோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் வந்து ஆர்டினோ பற்றி தான் செலக்ட் பண்ணேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு இது யூஸ் ஆகும். இது ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, இது தெரியாதவங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கட்டும் தான் இந்த வெப்சைட்டை இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய தெரியாத இன்ஃபர்மேஷனை இங்கே தெரிஞ்சுக்கோங்க. இதில் தான் ஆல் கோர்சஸ் இருக்கும். இது என்னென்ன கேட்டகரி உங்களுக்கு பிடிக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது ஆக்ட் ஆல் கோர்சஸும் கொடுங்க. இந்த ஆல் கோர்சஸில் தான் நிறையா கோர்சஸ் இருக்கும், எல்லா கோர்சஸும் இதில் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லேட் ஆகும். என்னோடய
நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அதனால லேட்டாக தான் வரும். இதில் அட்வான்ஸின்னு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு ஆப் யூஸிங் கேட்லின்னு ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வச்சு நம்ம படிக்கிறது, ஆர்டினோ. அடுத்து ஆண்ட்ராய்டு ஆப்பை க்ரியேட் பண்ணுறது ஆர்டினோ. அடுத்தது இப்படி நிறைய கோர்சஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்சஸ் தேவையோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் வந்து ஆர்டினோவை சூஸ் பண்ணுறேன். 8 வாரம் கோர்ஸ் தான், ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இடையில நான் என்ரோல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய கோர்சஸ் இருக்கும், எனக்கு ஆர்டினோ தான் பிடிச்சிருக்கு, அதுதான் ஆர்டினோ சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கோர்சஸ் பிடிச்சோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸில், அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள கோர்சஸை நீங்கள் படிக்கலாம். நிறைய கோர்சஸ்ஸு இருந்து ஆர்டினோ கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் நிறைய கோர்சஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான், உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தான். இதுதான் அந்த கோர்ஸோட ஃப்ரண்ட் பேஜ். இல்லை இந்த சைடில் ஜாயின்னு ஒரு இது இருக்கும், ஆரஞ்சு கலர் பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஜாயின் கேட்கும். உங்கள் ப்ரொஃபஷனல் பர்சனல் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் கேட்கும். ப்ரொஃபைல் இதான் சர்டிஃபிகேட்டில் டீட்டெயில்ஸாக வரும். அதில் உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேம், என்னோடய நேமை டைப் பண்ணுறேன். என்னோடய நேம் டைப் பண்ணி, என்னோடய நேம் முருகன் டைப் பண்ணிட்டேன். அடுத்து என்னோடய மொபைல் ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும், அதனால் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ண மட்டும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மட்டுமே கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பரு, அந்த இமெயில் நேம் வந்துடும். அடுத்து நீங்கள் எந்த ஏஜ் குரூப்புன்னு கொடுத்துருங்க. நான் வந்து 20 to 30 இயரில் கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன நேஷ்னல் இந்தியான்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்டேட்டு, இப்படி ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் கொடுங்க. ஹை குவாலிஃபிகேஷன் என்னதுன்னு கொடுங்க. நான் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இப்போதையும் பேச்சுலர் டிகிரி முடிச்சதுனால அது கொடுத்துருக்கேன். நீ உங்களுக்கு எந்த இது ஹையஸ்ட்டு, 12th வரை படிச்சிருந்தா 12th கொடுங்க, 10th வரை படிச்சிருந்தா 10th கொடுங்க, மாஸ்டர் படித்தா மாஸ்டர் டிகிரி படித்தா அது கொடுங்க, என்ஜினியரிங் படித்தா அது கொடுங்க. உங்களுக்கு எந்த டிகிரி ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை கொடுங்க. 8th படிச்சிருந்தாலும் அதை கொடுங்க. எந்த இதுனாலும் கொடுக்கலாம். இது யார் வேணாலும் படிக்கலாம். இது வந்து நான் எந்த வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டிகிரியை, அதுக்கு நான் எந்த வருஷத்தை கொடுக்கேன். அடுத்தது எஜுகேஷன், இப்போ ரீசெண்டாக என்னது படிக்கேன் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அது வந்து இப்போ இந்த நான் இந்த இப்போ சூஸ் பண்ணியிருக்க டாபிக் வந்து கோர்சஸ் வந்து என்னோடய சப்ஜெக்ட் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து நீங்கள் எந்த காலேஜ் படிங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இல்லைன்னா எந்த இதுன்னு கொடுங்க. அடுத்து சிட்டிஸ் எந்த சிட்டிஸில் இருக்கீங்க, ஸ்ரீவைகுண்டம்னா ஸ்ரீவைகுண்டம், இல்லைன்னா உங்களுக்கு எந்த சிட்டியோ அந்த இது கொடுங்க. அப்போ ஸ்டேட் கொடுங்க, உங்களுக்கு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, நான் இப்போ தமிழ்நாடு தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க இதை, தமிழ் சேனல் தமிழ்நாடு, அது எந்த மாற்றம் இல்லை. அப்போ காலேஜ், உங்கள் காலேஜ் நேமை கொடுங்க. நான் எங்கள் காலேஜ் நேமை கொடுக்கேன், போப்ஸ் காலேஜ்னு கொடுக்கேன். உங்கள் காலேஜ் நேமை கொடுங்க. ஏட்டா இந்த காலேஜுக்கு தான் இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் நீங்கள் உங்கள் காலேஜுக்கு இந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாம் போவோம். அவங்க அங்கே எக்ஸாம் வைப்பாங்க, இங்கே ஒரு நாள் தனியாக லீவு நாளில் கண்டக்ட் பண்ணுவாங்க. கரஸில் எப்படி நீங்கள் எம்எஸ் கரஸில் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இன்னும் ஆன்லைன்லேயே படிக்கிறது. வீடியோஸ் வரும், லெக்சர்ஸ் வரும், பிடிஎஃப் புக்ஸ் வரும், எல்லாத்தையும் படிக்கணும். படிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும். அசைன்மெண்ட்டு, அதுக்கு அவன் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணோம். அப்போ ப்ராஜெக்ட் இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், இப்படி எல்லா ஒர்க்கும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சயின்ஸ்னால் சயின்ஸு, இன்ஜினியரிங்காக இன்ஜினியரிங், இது உங்களுக்கு ஒரு நாலேஜு தான், நாலேஜ் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்னென்ன நாலேஜ்னால் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்னால் படிங்க. அப்போ டிகிரி, நான் இப்போ ரீசெண்டாக என்ன டிகிரி, மாஸ்டர் டிகிரி அது ஃபிசிக்ஸில், அது கொடுக்கேன். எந்த வருஷம் கொடுக்கேன், ஃபஸ்ட் இயர் படிக்கேன், அதெல்லாம் ஃபஸ்ட் இயர் கொடுக்கேன். இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க. அப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெண்டு இது கொடுத்துருக்கோம், அதை ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை சேவ், எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இல்லை நான் ஒன்று மட்டும் விட்டுட்டேன், ரிஜிஸ்டர் நம்பர், என்னோடய காலேஜ் ரிஜிஸ்டர் நம்பரை விட்டுட்டேன், அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை என்டர் பண்ணுங்கள். இப்போ வேலை பார்க்குறவங்களுக்குனா இது தேவைப்படாது, ரிஜிஸ்டர் நம்பர். நீங்கள் வந்து எம்ப்ளாயின்னு கொடுத்து நீங்கள் படிக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்து படிக்கலாம். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது செட் ஆகும். நிறைய யாருனாலும் படிக்கலாம் இந்த இதில், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம். இல்லைனா தொழில் பண்ணுறவங்க அவங்களும் அவங்க நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சேவ்னு கொடுங்க. சேவ் ஆனோடனே உங்கள் ப்ரொஃபைல் ஃபுல்லாக சேவ் ஆயிரும், பர்சனல் டீட்டெயில் ஃபுல்லாக. இதான் சர்டிஃபிகேட் வரும், உங்கள் டீட்டெயில்ஸ் தான். அதனால் கேர்ஃபுல்லாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இதை. அடுத்தது மாற்ற முடியாது, நீங்கள் சேவ் கொடுத்தோன்னே. சேவ் கொடுத்தோன்னே மாற்ற முடியாது. அடுத்தது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. டிகிரி எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் இதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க, கொஞ்சம் லேட்டாகும். இது வந்து வேலை வாய்ப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இந்த கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன் ஆன்லைனில், எனக்கு இந்த ஸ்கில்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். உங்களால் தைரியமாக சொல்ல முடியும், நான் இந்த கோர்ஸ் C++ எனக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம். இன்ஃபோசிஸு, விப்ரோ அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது நீங்கள் சொல்லலாம். சேஃப் கொஞ்சம் லேட்டாகும், என்னோடய நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கு. உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியும்னா ஃபில் பண்ணிக்கோங்க, அது நோ, ஒரு பிரச்சனை இல்லை. இதான் அந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டே தான் இருக்குது, ஆல்ரெடி போயிட்டே தான் இருக்குது கிளாஸஸ்ஸு. நான் இடையில தான் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் டெய்லியும் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்து என்ரோல் பண்ணி படிங்க. நிறையா இது படிக்கலாம், நிறைய கோர்சஸ் படிக்கலாம், நிறையா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். பேசிக்ஸ் லெவல், அட்வான்ஸ் லெவல், ஆர்டினோவில் எல்லாத்தையும் படிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை படிங்க. இது ஒவ்வொரு கண்டிஷன், டேர்ம் அண்ட் கண்டிஷனாக நான் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துக்கிட்டு இருங்க என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, என்னென்ன அசைன்மெண்ட்னால் சப்மிட் பண்ணுறதுனா இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணுங்கள், கரெக்ட் டைமுக்கு அசைன்மெண்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிரெடிட் கிடைக்கும், நிறைய மார்க் கிடைக்கும். பேசிக் லெவல், யூனிட் டூ, யூனிட் வைஸ் இருக்கும், எத்தனை யூனிட் தெரில ஆனால் யூனிட் வைஸ் இருக்கும். இதுதான் ஆர்டினோ கிளாஸஸ்ஸு. இல்லை தான் எப்படி சும்மா சின்ன சின்ன ப்ராஜெக்டு செய்கிற மாதிரி இருக்கும், அதாவது லாக் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் லாக்கு, அது எப்படி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது சின்ன சின்ன ஆர்டினோ, யூனோ, ஆர்டினோ, நானோ அப்படின்னு ஒவ்வொரு மதர் போர்டு இருக்கும், அந்த போர்டு மூலிமா தான் நீங்கள் இது பண்ணணும், கிளாஸஸ் நடக்கும். நிறையா டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே பண்ணி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஊரில், அந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஒரு மணி வாங்கலாம். இப்படி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். காலேஜில் சிலவங்களுக்கு ப்ராஜெக்டே பண்ண தெரியாது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராஜெக்ட் பண்ண தெரியாது. நீங்கள் இதே மாதிரி படித்து ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் தேவையோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நீங்கள் பண்ணி அசைன்மெண்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம் எழுதி. இதில் உங்களுக்கு க்ரெடிட்டும் கிடைக்கும், நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலை பார்க்க போச்சோம் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு ஒரு மார்க், எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் இன்டர்வியூவில். விப்ரோ, டிசிஎஸ்ஸு இப்படி நிறைய கம்பெனியில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தான் கேட்காங்க. எனக்கு தெரில, நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான், நானும் இப்படி தான் படித்தேன். அதை தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கோர்சஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு, இல்லை உங்களுக்கு குரூப் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கிளாஸில்,
வேறு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ கூகுள் கிளாஸ் ரூம்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏட்டா இப்போ கொரோனா வைரஸ் வந்ததுனால எல்லோரும் வீட்டில் இருந்து தான் படிக்கீங்க, அதனால் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருப்பாங்க. கூகுள் கிளாஸ் ரூம், ஜூம்னு ஒரு ஆப்பு, அப்படியே ஸ்கைப், இது மூலமாக படிக்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதில் நீங்கள் என்ன கொஸ்டினாலும் கேட்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த கொஸ்டினாலும் கேட்டுக்கலாம். இப்போ வயர்லெஸ் கனெக்டிவிட்டி டு ஆர்டினோ, வயர்லெஸ் மூலயமா எப்படி கனெக்ட் பண்ணுறது ஆர்டினோ, ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் வைஃபை மூலமாக, அந்த டிவைஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம், இப்படி நிறைய வீடியோ போகும். உங்களுக்கு எந்த கோர்ஸஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணி படிங்க. எனக்கு ஆர்டினோ தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதான் ஆர்டினோ சூஸ் பண்ணி படித்தேன். சிலவங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஹோம் ப்ராடக்ட் தயாரிக்க பிடிக்கும், அதாவது சோப்பு, ஷாம்பு, சிம், அந்த ப்ராடக்ட் அது அவங்களுக்கு தெரிஞ்சோ, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை படிங்க. சிலவங்களுக்கு பெயிண்டிங், மியூசிக், அப்படி நிறைய கிளாஸ் இருக்கலாம். மேனேஜ்மெண்ட், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒரு கம்பெனி, அப்படி இப்படி அப்படி இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணி வயர்லெஸ் கனெக்டிவிட்டி டூ ஆர்டினோ அப்படின்னு நிறையா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதில் அப்லோடு இது அந்த வீடியோ கொஞ்சம் வாசிக்கேன். டு ஃபாலோ திஸ் டுட்டோரியல் ஷோ ஷுட் ஹாவ் பேசிக் நாலேஜ். டு ரெக்கார்ட் திஸ் டுட்டோரியல் ஐ ஆம் யூஸிங் ஆர்டினோ யூனோ போர்டு அர்பனன்ஸ் இபிஎஸ் 8286 வைஃபை மோடு ஜம்ப் ஒயர். இதுதான் ஆர்டினோ யூனோ. உங்களுக்கு ஆர்டினோ யூனோ பற்றி யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாதவங்க கற்றுக்கிடுங்க. இந்த ஆர்டினோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு யூடியூப் வீடியோ, இதெல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுறது, இதுதான் நிறையா இது இருக்கும். நிறையா இது இருக்கும், நீங்கள் எது உங்களுக்கு சூஸ் பண்ணுவோ அதை சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் ஆர்டினோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டினோ தான் ரொம்ப வருங்காலத்தில் ஐஓடி தான் முக்கிய பங்கு வகிக்கும். ஐஓடி மூலம்தான் நிறையா ஹோம் ப்ராடக்டை தயாரிக்க முடியும். இதுதான் அந்த பிக்சர் ஆட்டோமேஷனுக்கு, இதுதான் ஆர்டினோ யூனோ. இது இதோட விலை 300 ரூபா தான், வெரி சீப். இது வந்து வைஃபை ஆர்டினோ, இது வந்து கனெக்ட் பண்ண டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது. 300 ரூபா தான் அந்த ஆர்டினோ. ஆர்டினோ 300 ரூபா, ஆர்டினோ யூனோ யூனோ வந்து 200 ரூபா தான். நீங்கள் வாங்கி நிறைய ப்ரோக்ராம் பண்ணலாம். சிப் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் அந்த சிப், நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம்.